The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your TNPSC group group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு ரெவல்யூஷன் விட்டு தான் பார்க்க போகிறீங்க. சார், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸில் பேப்பர் டூ, அதுக்கான ரெவல்யூஷன் தான் பார்க்குறீங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எழுதியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு இலிட்ரஸி, இதை பற்றி கேட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ என்இபி, ஆர்இஎல்பி, ஆர்எஃப்எல்பி, என்எல்எம், டிஎல்சி, பிஎல்சி. ஸோ இங்கே வந்து 110 வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. 50 வேர்ட்ஸ் எழுதியிருந்தால் போதும், பட் 4.5 நிமிஷம் எடுத்துருக்கீங்க. ஓகே, 4.45 மினிட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வேர்ட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஓகேவா? அதாவது 4.3 பாயிண்ட் எழுதி நேரத்தில் ஒரு 2 பாயிண்ட் எழுதியிருந்தால் போதும், ஓகேங்களா? ஸோ மொதல் க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு வந்துட்டு நான் மார்க் கொடுக்கறது 4 மார்க்ஸ் கொடுக்குறேன். செகண்ட் க்வெஸ்சனும் பார்த்தேன், நல்லா இருக்குது. ஆனால் செம ப்ரெசன்டேஷன், செம ஹேண்ட் ரைட்டிங், சூப்பர். நீங்கள் வந்து வேர்ட்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, சூப்பராக எழுதிருக்கீங்க. இதுக்கும் 4 மார்க் கொடுக்குறேன். ஸோ டைமிங் இன்னும் குறைச்சிக்கோங்க, ஓகேவா? ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷனுங்க, இதை பார்த்துக்கோங்க. இந்த இது நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி எழுதணுன்ட்டு. நோட்ஸும் மெட்டீரியல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்க, ஓகேவா? வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் டு எராடிகேட் சைல்டு அபியூஸ் இன் இந்தியா? 135 வேர்ட்ஸ், 5 நிமிஷம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் க்வெஸ்சனுக்கு 4 மார்க் தான் கொடுக்குறேன். ஏன் நீங்கள் 5 மார்க் போடலன்னு கேட்டிங்கனாக்கா, 6 மார்க் கொடுக்கலன்னா எனக்கு வேர்ட்ஸ் கவுண்ட் அதிகமாக எடுத்துருக்கீங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. அதில் தான் உங்களுடைய சேலஞ்ச் இருக்குது, ஓகேவா? டைமிங் குறைச்சிக்கணும். ஓகே, 12 மார்க்ஸ் பார்க்கலாம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பற்றி கேட்டிருந்தேன். டயக்ராம்லாம் அழகாக பண்ணுறீங்க, பாக்ஸஸ் போட்டு எழுதிருக்கீங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுறீங்க. செமையான டயக்ராமு, சூப்பருங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு நான் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறேன். 12th, சூப்பராக பண்ணிருக்கீங்க. 9 மினிட்ஸ் எடுத்துருக்கீங்க, ஓகே. 7 நிமிஷம் தான் எடுக்கணும் 12 மார்க் க்வெஸ்சனு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஜாப்லெஸ் க்ரோத்து. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, நல்லா தெரியுது, சூப்பராக எழுதிருக்கீங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு நான் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது 185 வேர்ட்ஸ், 7 மினிட்ஸ். ஓகே, இது ஓகே, 7 மினிட்ஸ் முடிச்சிருக்கீங்க, சந்தோஷம், சூப்பராக எழுதிருக்கீங்க சிஸ்டர், வாழ்த்துக்கள். இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறேன். சரி, 15 மார்க் பார்ப்போம். 250 வேர்ட்ஸ் இருந்தால் போதும், ஓகேங்களா? 35 வேர்ட்ஸ் அதிகம், ப்ராப்ளம் இல்லை, பட் நெக்ஸ்ட் டைம் இது பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதுக்கு வந்து 10 மினிட்ஸ் தான் எடுக்கணும், ஓகேங்களா? 15 மார்க் வச்சுனா 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த 35 வேர்ட்ஸாக உங்களுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸில் 5 பாயிண்ட் எழுதிருந்தால் போதும். ஓகே, எதுவும் குறை சொல்கிற மாதிரில எல்லாமே நல்லா தான் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு 14 மார்க்ஸ் கொடுக்குறேன். 28 வேர்ட்ஸு, 10 மினிட்ஸ், ஓகே, இது சூப்பர். 10 நிமிஷம் முடிச்சிருக்கீங்க, வேறு லெவலு, அழகாக டயக்ராம்லாம் வேறு லெவலில் அடிச்சிருக்கீங்க, சூப்பருங்க, செம்ம செம்ம, வேறு லெவலு. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸ் கொடுக்குறேன். எக்ஸாமில் இப்போ 15லாம் கொடுக்க மாட்டாங்க, பட் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, உங்களை நான் மோட்டிவேட் பண்ணுறது, அதுக்கு நான் 15 மார்க்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? 11 மினிட்ஸ் எடுத்துங்க, 290 வேர்ட்ஸு.
ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு 14 marks கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க. டைமிங் தான் மேட்ரு. 6 marks நீங்கள் டபுள் டைம் எடுத்த மாதிரி 3 நிமிஷத்தில் முடிக்க பாருங்கள். 4 நிமிஷம் 5 நிமிஷம் போகாதீங்க. ஓகேவா? ஆனால் இதுதான் பெஸ்ட்டான நோட்ஸ். இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு நீங்கள் சூப்பராக எழுதிருக்கீங்க. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணால் போதும். இவ்வளோ டைமில் குறுக்கி எழுதி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா பண்ணிருக்கீங்க. ஹேண்ட் ரைட்டிங் மேட்ரு கிடையாது, பட் ஆனால் இந்தமாரி எழுதுனா இன்னும் நல்லது. ஓகேவா? நீங்கள் சூப்பராக பண்ணிருக்கீங்க. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எழுதிருக்கீங்க. நோட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்க. இந்தமாரி எதுனா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள் சிஸ்டர், தேங்க்யூ. இதேமாரி நிறைய பேர் எக்ஸாம் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ஒரு மாடலாக வச்சுக்கோங்க, எப்படி எழுதணும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கோர்ஸ் ஜாயின் பண்ணதாங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை ஃபிரம் டேக் ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து Group 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து, எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது மூணுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட், அந்த 2000 rupees தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரீஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து Group 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ Group 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 55 students 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 students வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்மியல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. Group 4லேயும் பார்த்தீங்கன்னா 170 questions 200 வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ் டெமோ எவாலியூஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸில் இருக்க ஒரே ப்ளஸ் என்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான PDFலாம் ஆப்பில் மட்டும்தான், ப்ரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்க நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலைவலிக்கு எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை வருஷம் பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கப்போது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்மியல் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கம்மியல் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600818190 வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் Group 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடத்தில 90% கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு அடையே இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே உங்கள் கீழே போட்டிருக்கோங்க. அதேமாரி Group 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஸ்டின்ஸ் நம்ம நடத்தில வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுனா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட், டேக் கேர், தி பெஸ்ட்.